சென்னை கோயம்புத்தூர் திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழாக எக்ஸ்பிரஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு பாராமெடிக்கல் கவுன்சிலிங் 2024க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் கேட்டிருப்பாங்க, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும், ஸோ அதை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணுங்கிற கைட்லைன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான டெமோ வீடியோ நம்ம தனியாக தருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபில் பண்ண ஈஸியாக இருக்குங்கிற கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு பாராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணுங்கிற ஓரல் கைட்லைன்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, tnmedicalselection.net அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸாக 500 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் 500 ரூபீஸ் பே பண்ணணும், அதுவும் ஆன்லைன் மூலமாகவே அதில் கொடுத்துருக்க பேங்க் போர்ட்டல் மூலமாக பே பண்ணணும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் வந்து உங்களோட மேண்டேட்ரி ஃபீல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் மேண்டேட்ரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு டீட்டெயில்ஸையும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஒரே ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் சப்மிட் பண்ணணும். நீங்கள் 4-5 கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணாலும் ஒரே ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணணும். ஒன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா அதில் ஏதாவது ஒன்று தான் கன்சிடர் பண்ணுவோம், தேவையில்லாமல் 500-500 ரூபான்னு தனித்தனியாக நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஆன்லைன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ் ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் டிசி, உங்களோட 12th டிசி, அடுத்தது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு பை பர்த்து, ஓகேவா, பை ரெசிடென்ஸ் கிடையாது பை பர்த்து, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. அதுக்கடுத்தது நீங்கள் இதே வந்து உங்களோட ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட், அதாவது ஸ்பெஷல் கேட்டகரினா ஒன்றும் இல்லை, இந்த டிஃப்ரெண்ட் டேபிள் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் பர்சன் இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். மேபி ஸ்போர்ட்ஸ் பர்சன் வருமா தெரில, பட் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டேபிள் கேட்டகரி வருவாங்க. அதுக்கடுத்தது நீங்கள் 12th அதாவது 6th 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் படித்தீங்களா அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ், ஓகேவா, அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்கடுத்தது நீங்கள் முதல் பட்டதாரின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் அதுக்கான ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அடுத்தது பேரண்ட்டோட ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக கொடுக்கணும், யாராவது ஒருத்தவங்களோட ஜாதி சான்றிதழ் கொடுத்துருக்கணும். இதுவே நீங்கள் வந்து பட்டியல் பழங்குடியினர் சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து தகுதி வாய்ந்த அதிகாரிகிட்டேருந்து பெறப்பட்ட சாதி சான்றிதழ் மட்டும்தான் பதிவேற்றம் செய்யணும், ஓகேவா. நீங்கள் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலைன்னா உங்களோட அப்ளிகேஷனை ஓசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓப்பன் காம்பிடேட்டராக தான் கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. நீங்கள் ஷெடியூல்டு ட்ரைப்ஸாக இருந்தீங்கன்னா அதுக்கான ஷெடியூல் ட்ரைப் சர்டிஃபிகேட் வேணும், இல்லைன்னா நீங்கள் ஓசி கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது நீங்கள் வந்து தப்பான ஜாதியோ இல்லை பிறப்பிட சான்றிதழோ கொடுத்துட்டு அது தப்பு தான் அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸை நாங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேரண்ட் மேலேயும் உங்களோட மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணி உங்களை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது நீங்கள் ஏதாவது போலியான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தாலோ இல்லை போலியான சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது நீங்கள் கொடுத்துருந்தாலோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் இயர் முடியறதுக்குள்ளே நாங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா
செகண்ட் இயர்லாம் அவங்களால படிக்க முடியாது, ஃபஸ்ட் இயரோட அவங்களை அப்படியே வெளில அமைச்சிருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷுட் பி சப்மிட்டட் ஒன்லி த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஸோ என்னென்ன நெசசரி சர்டிஃபிகேட்லாம் சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போதே கரெக்டாக எந்தெந்த இடத்துல கேட்டிருக்கோமோ அங்கெல்லாம் அப்லோட் பண்ணுங்கள். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து மற்ற ஸ்டேட்டில் வாங்கியிருக்கக்கூடாது, தமிழ்நாடு ஸ்டேட்டில் மட்டும்தான் வாங்கியிருக்கணும். அதை மட்டும்தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா ஓசியாக கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ உங்களை ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய ஓப்பன் காம்படிட்டராக எடுத்துக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வரைக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலையா? லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.